40 வருஷம் கழிச்சு இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு இடையில் ஃபெரி போட் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய நாகப்பட்டினம்ன்ற ஒரு போர்ட் டவுன்லேருந்து ஸ்ரீலங்காவுடைய நார்த்தன் பார்ட்டில் காங்கேசன் துறைன்னு ஒரு போர்ட் இருக்குது. இந்த ரெண்டு போர்ட்டுக்குமே தான் வந்து இந்த ஃபெரி வந்து ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் இருக்குது இந்த ரெண்டு போர்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு. இது வந்து 3.5 மணி நேரத்தில் ஒரு ஸ்பீடான ஒரு ஃபெரி சர்வீஸ் மூலமா இங்கே வந்து நான் இந்தியா டு ஸ்ரீலங்கா ட்ராவல் பண்ணுற மாதிரி வசதி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவுக்கும் இடையிலே வந்து ஒரு ரோட் பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் அது வந்து ராமேஸ்வரமும் அந்த தலைமன்னாரோன்ற இடத்துல வந்து கட்டுற மாதிரி அதுக்கான இனிஷியல் ஸ்டேஜ் டாக்ஸ் டிஸ்கஷன்லாம் வந்து போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் நடக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து இந்தியா டு ஸ்ரீலங்கா பை ரோட், பை ஏர் அண்ட் ஆல்சோ பை சி, மூணு விதமாகவும் போக்குவரத்து இருக்கும். அது மூலமா வந்து டூரிசம் பயங்கரமாக போத் தமிழ்நாடு, இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் பெரிய லெவலில் வந்து பூஸ்ட் ஆகும். அண்ட் அதே சமயம் ரெண்டு கண்ட்ரிக்கும் பிட்வீன் ட்ரேடுமே வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ஃபெரி சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா டு ஸ்ரீலங்கா போகிற இந்த ஃபெரி சர்வீஸில் ஒரு ஆள் 50 கிலோ லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே யாராவது ட்ரேட்காக அங்கே போய் சேல் பண்ணோம் அப்படின்னாலும், அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து சேல் பண்ணோம் அப்படின்றதுனாலும், அது வந்து ஒரு 50 kg பர் ஹெட் அப்படின்ற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா டு ஸ்ரீலங்கா ஃபெரி சர்வீஸ் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, இதை வந்து ஃபுல்லாகவே இந்த போட் சர்வீஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட் ஏஜென்சிக்கு தான் வந்து கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து இந்த டைம் இந்த இது வந்து மழைக்காலம், நிறையா சைக்ளோன்லாம் வரும், நவம்பர் டிசம்பரில் நிறையா சைக்ளோன்லாம் வரும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு ஹால்ட்டு போட்டிருக்காங்க. அக்டோபர் 23 இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து முடியுது. அண்டு நவம்பர் டிசம்பர் இந்த டைமில் ஒரு பிரேக் எடுத்து மறுபடியும் ஜனவரியிலேருந்து ஒரு டெய்லி சர்வீஸாக இந்தியா டு ஸ்ரீலங்கா அந்த ஃபெரி போட் சர்வீஸ் இருக்கும். இந்த 2 மாதம் இந்த வெதர் கண்டிஷன்னால் அவங்க விட்டாலும், இங்கே தமிழ்நாடு சைடில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த நாகப்பட்டினம் போர்ட்டில் இருக்கிற அந்த பேசஞ்சர்லாம் உட்கார்றதுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இந்த 2 மாதத்தில் இன்னும் பெரிய ஸ்கேலில் நல்லா டெவலப் பண்ணி கட்டி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான பணிகள்லாம் வந்து ஈடுபட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து லான்ச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2024 டெய்லி சர்வீஸ் இருக்கும். இந்த அக்டோபர் 23 அங்கே இந்த இந்தியா ஸ்ரீலங்கா இதே வந்து ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பாஸ்போர்ட்டு, விசா அண்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணால், அவங்க வந்து ஃபர்தராக டிக்கெட் புக்கிங்லாம் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி தருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பர் ஹெட் வந்து 6500 ப்ளஸ் டேக்ஸ்னு சொல்லிவிட்டு 7670 அப்படின்றது ஒன் வே இந்தியா டு ஸ்ரீலங்கா ஒன் வே இந்த ப்ரைஸ் இருக்குது. அண்டு அப்படியே ரிட்டர்ன் வரோம்னா அடிஷ்னலாக இன்னொரு அமௌண்ட் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டு 14000 போகிறதுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த ஒரு ஃபெரி சர்வீஸ்னால் நமக்கும் வந்து பெரிய லெவலில் டூரிசம் பூஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் சுற்றி வந்து ரொம்ப முக்கியமான கோயில்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி மசூதி என்ற சர்ச்சஸும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க இங்கே நம்ம ஊரில் இருக்கிற புனித ஸ்தலங்களை பார்க்குறதுக்கு வரலாம். அதே சமயம் இங்கே இருக்கிறவங்களும் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற கோயில்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, ஜாஃப்னாவில் இருக்கிற நல்லூர் முருகர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸு, அங்கேயும் வந்து போகிறதுக்கு. ஸோ போத் வேஸ் இது வந்து டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பயங்கர ஒரு ஸ்கோப் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இது வந்து நமக்கு அடிஷ்னலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஏன்னா நம்ம இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இடம் டூர் போனோன்னா, நம்ம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் போவோம். அண்ட் இப்போ வந்து இங்கே ஃபெரி சர்வீஸும் விடும்போது இன்னும் எளிமையாக வந்து பக்கத்து நாட்டில் நம்ம வந்து ஈஸியாக போயிட்டு வரத்துக்கும் போது நமக்கு இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு டூரிசம் நிறையா புதுசான ஒரு இடங்கள் பார்க்கலாம், இன்னும் புதுசான கல்ச்சர் கூட தெரிஞ்சுக்கலாம். இலங்கையில் இருக்கிற தமிழ் பகுதிகள் நான் சவுத்தோடு கம்பேர் பண்ணும்போது நார்த்தன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அண்ட் ஆல்சோ த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் இன்னுமே வந்து பெரிய லெவலில் வந்து
ஒரு எக்கனாமிக் க்ரோத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டோட இந்த இந்த போக்குவரத்து ஸ்டார்ட் ஆகும்போது தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து செகண்ட் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டு. அண்ட் அவங்க வந்து அவங்களுடைய தேவைகள் எல்லாமே இங்கேருந்து வாங்கிட்டு போகிற மாதிரியும் போத் வேஸ் நமக்கு தேவையான விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வர மாதிரி போத் வேஸ் இது வந்து ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண விஷயமாக தெரிஞ்சாலும் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது எக்கனாமிக்கலி மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஜனவரியில் ஒரு ஆன்லைன் வெப்சைட் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போ 2 மாதம் கேப் இருக்குது அப்படின், அதாவது இந்த போட் சர்வீஸ் இல்லை அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த வெப்சைட் வந்து இன்னும் லான்ச் பண்ணல. ஜனவரி மேலே நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. இப்போதைக்கு அதாவது அக்டோபர் 23 வரையும் போனோன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மேலும் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து அந்த நம்பரில் பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து 7 மணிக்கு கிளம்போம் அண்ட் அங்கே வந்து 11 o'clock வந்து ரீச் ஆகும். ஸோ 4 hours ஆகும். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 to 4 hours வெதர் கண்டிஷன் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அண்ட் அங்கேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து எப்போ கிளம்போனா மத்தியானம் 1:30 கிளம்பி மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கு சாயங்காலம் 5:30 ரீச் ஆகிற மாதிரி இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 2 locations இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 110 kilometers சொன்னேன், அதனால தான் வந்து 3.5 to 4 hours ஆகுது. ஃப்யூச்சரில் வந்து இங்கே ராமேஸ்வரம் அண்ட் தலைமன்னார் கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 kilometers தான் இருக்கும். இங்கேயும் வந்து அந்த ஃபெரி சர்வீஸை வந்து விடுறதாகவும் அண்ட் இங்கே வந்து ஒரு ரோடும் போடுறதாகவும் பிளான்ஸ்லாம் இருக்குது. அது வந்துருச்சுன்னா இன்னுமே ட்ராவல் டைம் வந்து கணிசமாக குறையும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஃப்யூச்சரில் என்ன எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆல்ரெடி வந்து சென்னை டு ஜாஃப்னா வந்து ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது அண்டு இப்போது ரோட்வேஸு போடணுன்ற பிளானும் இருக்குது. தனுஷ்கோடி அண்டு தலைமன்னார் இதுக்கிடையே ஒரு ஃபெரி சர்வீஸு அண்ட் அது போக இப்போ ஆல்ரெடி லான்ச் ஆகிருக்கிற இந்த நாகப்பட்டினம் அண்டு காங்கேசன்துறை போர்ட்டு இடையே அந்த ஃபெரி சர்வீஸும் இருக்கும்போது ஆல்மோஸ்ட்டு எல்லா விதமான ஒரு கனெக்டிவிட்டியும் ஃப்யூச்சரில் வரும் அண்ட் அது வந்து பெரிய லெவலில் எக்கனாமிக்கலி பெரிய பூஸ்ட்டை கொடுக்கும்.